இன்றைக்கி சூப்பரான ஒரு அப்லோட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அப்லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப்புக்குள்ளே போனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம பேக்ரவுண்ட் பிக்சர் போட்டுக்கொள்ள முடியும். அது எப்படி போடுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் கிடச்சிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளடி அடையாளம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளஸ் அடையாளம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் அதாவது ஆன்லைன் உங்களுக்கு தீம்ஸ் எல்லாம் வந்துடும். ஆன்லைன் தீம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வேறு அப்ளிகேஷன் மூலமாக டெவலப் பண்ணுற அவசியமே இல்லை. நமக்கு இந்த இது மூலமாக நம்ம டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு இந்த அதாவது இந்த பிக்சரை நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு இது டெவலப் ஆகிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஷேர் பட்டனை கிளிக் பண்ண உடனே அதாவது ஏதாவது ஒரு குரூப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு குரூப்புக்கு இந்த குரூப்புக்கு நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணி போட்டு அப்படியே நீங்கள் பேக்கில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் சென்ட் பண்ணி போட்டு அப்படி பேக்கில் வரேன். பேக்கில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த டவுன்லோட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்ட் பிக்சர் உங்களுக்கு லைவாகவே உங்கள் வாட்ஸ்அப்புக்கே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது டவுலோட் ஆகிது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லைவாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரராக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அப்லோட் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நிச்சயமாக டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நிச்சயம் மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.